بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال، قل الأنفال لله والرسول، فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبكنية இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த சப்தம் யாரினுடைய காதுகளிலெல்லாம் கேட்டு கொண்டிருக்குமோ அத்தனை நபர்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவால் கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறந்த வார்த்தையான, சிறந்த வரவேற்பான அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பிக்குகிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சமீப காலமாக இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாமியர்களினுடைய தியாகங்களை பற்றியும் முஸ்லீம்கள் செய்த அந்த அர்ப்பணிப்புகளை பற்றியெல்லாம் தப்பும் தவறுமாக முஸ்லீம்களெல்லாம் ஏதோ வெளிநாடுகளிலிருந்து அந்நியர்களாக இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்தவர்களை போன்றும், இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்பதை போன்றும், நாட்டினுடைய சட்டத்தை மதிப்போம் என்று சத்தியம் செய்து ஆட்சிக்கு ஏறிய எம்பிகளும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கூட இந்திய முஸ்லீம்கள் என்பவர்கள் அவர்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் பாகிஸ்தானை நோக்கிதான் இருக்குகிறது. அவர்கள் உண்மையிலேயே பாகிஸ்தானிற்கு தான் தகுதியானவர்கள். இந்தியா என்பது ஹிந்துத்துவா ஹிந்துஸ்தான்கே ஹிந்துத்துவாக்கே பெஹ்சாகே, முழு இந்துஸ்தானும் ஹிந்து மகா ஹிந்து சபை ஹிந்துத்துவாவினுடைய ஆட்சியின் மீது, ஹிந்துக்களினுடைய ஆட்சியின் மீது நாங்கள் உருவாக்குவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பதே ஹிந்துத்துவாவை நிலைநாட்டுவதற்கும். காரணம், இது எங்களின் நாடு, நாங்கள் தியாகம் செய்த நாடு. ஆதலால் எங்களினுடைய ஹிந்துத்துவா கொள்கையைத்தான் நாங்கள் விதைக்க இருக்கிறோம். இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் ராமரினுடைய ஆட்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும்.
அவர்களினுடைய இரத்தங்களிலெல்லாம் ராமரினுடைய இரத்தம்தான் ஓடுகிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால், நாங்கள் அவர்கள் இந்தியனாக, இந்திய மக்களாக, இந்திய குடிமகனாக நாங்கள் அங்கீகரிப்போம். இல்லை, எங்களினுடைய இரத்தங்களில் இஸ்லாம் தான் ஓடுகிறது என்று அவர்கள் பேசுவார்களே ஆனால், அவர்களினுடைய இந்த நாட்டை விட்டுவிட்டு லனுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா இப்ராஹிமில் பேசுவான், உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களை பார்த்தும் அந்த நபிமார்களினுடைய எதிரிகள் பேசினார்கள், உங்களுக்கு இரண்டு விதத்தை நாங்கள் தருகிறோம், உங்களுக்கு இரண்டு வாய்ப்பை நாங்கள் தருகிறோம், லனுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, நீங்கள் இந்த கொள்கையில் உறுதியானவர்களாக இருந்தால், இந்த கொள்கைதான் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் பிடிப்பீர்களேயானால், இஸ்லாம்தான் எங்களது வாழ்க்கையினுடைய லட்சியமும் இஸ்லாம்தான் எங்களினுடைய குறிக்கோளும் என்பதாக நீங்கள் உணர்ந்து கொண்டு அந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மக்களை நீங்கள் அதன் பக்கம் அழைத்தால், லனுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, நாங்கள் உருவாக்கிய எங்கள் நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறிவிடுங்கள், இந்த நாட்டில் நீங்கள் வாழக்கூடாது, இந்த நாட்டினுடைய குடிமகனாக நீங்கள் வாழக்கூடாது, அவ் அல்லது இந்த நாடுதான் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று விரும்பினால், இந்த நாட்டினுடைய சலுகைகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, உங்களினுடைய பழைய மதமான எங்களின் மதமான, நீங்கள் எவ்வாறு ஆரம்பத்தில் பழைய கொள்கையில் இருந்தீர்களோ உங்களினுடைய தாய் கொள்கையின் பக்கம் வந்துவிடுங்கள், இஸ்லாம் வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டை துறந்து வெளியேறுங்கள், இந்தியா வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்துக்களாக மதம் மாறுங்கள் அல்லது இந்து ராஷ்டிரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் இந்தியாவில் வாழ முடியும் என்று பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களும் இன்றைக்கு வரலாற்று ஆய்வாளர்களும் வரலாற்றை எழுதுபவர்களும் கூட இன்றைக்கு முஸ்லீம்களை தப்பும் தவறுமாக, ஏதோ முஸ்லீம்கள் என்பவர்கள் இந்த நாட்டுக்கு வெளியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை போன்றும், இந்த நாட்டை ஆக்கிரமிக்க இந்த நாட்டுக்குள் வந்ததை போன்றும் உண்டான ஒரு சூழ்நிலையை இந்தியாவினுடைய சமீப கால வரலாற்று ஆய்வாளர்களும் இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளும் இது சம்பந்தமான ஒரு விதை பிரச்சாரத்தை முழு இந்தியா முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம்கள் என்ற ஒரு சிறந்த ஒரு அறைகூவலின் அடிப்படையில் இரண்டு தலைப்புகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் முஸ்லீம்களினுடைய நிலை இப்பொழுது எவ்வாறு இருக்குகிறது என்ற ஒரு தலைப்பும், முஸ்லீம்கள் இந்தியாவிற்கு வழங்கிய கொடைகள், இந்தியாவிற்கு வந்த அருள்களை பற்றியும் பேசுமாறு இரண்டு தலைப்புகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதல் தலைப்பாக முஸ்லீம்கள் இந்தியாவிற்கு வழங்கிய கொடைகள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்தியா என்ற ஒரு நாடை மொழிய வேண்டுமையானால் முஸ்லீம்கள் என்ற ஒரு வார்த்தையை மொழிந்ததற்கு பிறகுதான் மொழிய முடியும். இந்தியா என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் உருவானதாக இருக்கலாம், இன்றைக்கு ஹிந்துத்துவா, ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்தான் என்பதாக முழு உலகமும் அழைத்து கொண்டிருப்பதாக இருக்கலாம். இந்த ஹிந்துஸ்தானை உருவாக்கியவர்கள் முஸ்லீம்கள் என்பதில் எந்த அடிப்படையிலும் சந்தேகமில்லாத ஒரு வரலாறு. முஸ்லீம்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்னால், இஸ்லாம் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்னால், உலக வரைபடத்திலேயோ அல்லது வரலாற்று புத்தகங்களிலேயோ அல்லது வரலாற்று குறிப்புகளிலேயோ இந்தியா, இந்துஸ்தான் என்ற ஒரு வார்த்தையை காமிக்க முடியுமா? முஸ்லீம்கள் இந்தியாவிற்குள் வந்ததற்கு பிறகுதான், முஸ்லீம்கள் இந்தியாவிற்குள் வரும்பொழுது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நாடுகளாக இந்தியா பிரிந்திருந்தது. இது முஸ்லீம்கள் எழுதிய வரலாறு அல்ல, நேரு எழுதிய வரலாறாக இருக்கிறது. முஸ்லீம்கள் இந்தியாவிற்குள் வரும்பொழுது இந்தியா என்ற ஒரு வார்த்தை கூட உலக வரைபடத்திலும் கிடையாது, உலக வரலாற்று ஆய்வாளர்களினுடைய சிந்தனையிலும் கிடையாது. உலக வரைபடத்திலும் இல்லை, உலக வரலாற்றை படிப்பவர்கள் எந்த புத்தகத்தை திறப்பினாலும் இந்தியா என்ற ஒரு வார்த்தையவே பார்க்க முடியாது. முஸ்லீம்கள் இந்தியாவிற்குள் வரும்பொழுது இந்தியா பல துண்டுகளாக, பல நாடுகளாக, ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நாடுகளாக, ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு சமஸ்தானமாக, தாங்கள் நினைப்பதையெல்லாம் தாங்கள் நாடுகளாகவே துண்டு துண்டாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் முஸ்லீம்கள் இந்தியாவிற்குள் வந்தார்கள். ஹிந்து என்ற வார்த்தைக்கு பின்னணி கூட முஸ்லீம்கள் தான். ஹிந்துஸ்தான் என்ற வார்த்தைக்கு பின்னணி கூட அரபுகள் அழைக்க ஆரம்பித்தார்கள், ஹிந்தி என்பதாக அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்தியா என்ற இந்த வார்த்தையை உருவாக்கி அதை அடிப்படையில் நாட்டு மக்களை எல்லாம், துண்டு துண்டாக இருந்த நாடுகளை எல்லாம் ஒரே கொடையின் கீழ் ஒரே நாடுகளாக உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள் மாத்திரம்தான்.
இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், இந்தியா என்ற உலக வரைபடத்தில் ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னால், இந்தியா என்று எங்கெல்லாம் ஒழியப்படுகிறதோ அத்தனை இடங்களுக்கு பின்னாலும் முஸ்லிம்கள் தான் இந்தியாவை ஒருமித்தவர்களாக, இந்தியா என்ற நாட்டை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, இந்தியாவிற்குள் இஸ்லாம் நுழையும் பொழுது இந்தியாவினுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது? முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள் வராவிட்டால் மனித நேயம் இந்துஸ்தானிற்கு தெரிந்திருக்காது. சவாலாக சொல்கிறோம், முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள் வராவிட்டால் எவ்வாறு ஆட்சி நடத்த வேண்டும் என்ற அரசியல் சாசனம் இந்தியாவிற்கு தெரியாது. சவாலாக சொல்கிறோம், முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள் வராவிட்டால் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள், மேல் குலத்தார்கள் என்றெல்லாம் பிரிவினைகளை மறந்து இன்றைக்கு அத்தனை நபர்களும் மனிதர்கள் என்பதாக பேசக்கூடிய நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் உருவாகி இருக்கிறோமே. ஆனால் சமத்துவத்தை இந்த உலகத்திற்கு கற்பித்தது இஸ்லாம் மாத்திரம்தான். ஏதோ பேசுவதற்காக வேண்டியோ, ஏதோ உணர்ச்சிக்காக வேண்டியோ, அல்லது எங்கள் பெருமைகளை புகழ்வதற்காக வேண்டி அல்ல. இந்தியாவினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள், இந்திய முஸ்லிம்களால் தான் இந்தியாவினுடைய உருவாக்கம் உருவாகி இருக்கிறது. இந்தியாவிற்குள் முஸ்லிம்கள் நுழையும் பொழுது, இந்தியாவில் இஸ்லாம் நுழையும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள், அதில் ஒரு சில ஆதாரங்களை நான் சொல்கிறேன். எமது மன்னர்களை திப்புவையும் ஹைதரையும் சிராஜி தௌலாவையும் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய காவிகளும் பாவிகளும் ஏதோ தேச துரோகிகளை போன்றோம். அவர்களெல்லாம் இந்து பெண்களை கற்பழித்ததை போன்றெல்லாம் வரலாற்றை திருத்தி எழுதியிருக்கிறார்களே, வரலாற்றை மறைத்து எழுதியிருக்கிறார்களே. ஏன் அவர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பதற்குண்டான ஒரு ஆதாரத்தை பாருங்கள். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், முகலாயர்களினுடைய ஆட்சியை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகளாக பிரிந்ததையெல்லாம், சமஸ்தானங்களாக மகாணங்களாக இருந்ததையெல்லாம் இப்பொழுது இஸ்லாமிய மன்னர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருங்கிணைக்குகிறார்கள். ஒருங்கிணைக்கும் பொழுது இந்தியாவில் முஸ்லிம்கள் நுழைவதற்கு முன்னாடியே, நீங்கள் வேண்டுமையானால் புத்தகங்களில் படியுங்கள், இரண்டுமே ஒரே அடிப்படையில் தான் நுழைந்தது. ஆனால் இந்தியாவினுடைய வரலாற்று ஆசிரியர்களும் இந்தியாவினுடைய வரலாறும் எந்த அளவிற்கு முஸ்லிம்களினுடைய வரலாற்றை புதைக்குகிறார்கள் என்பதற்கு ஆரியர்கள் இந்தியாவிற்கு நுழைந்த வருடம் என்று புத்தகத்தில் எழுதுவார்கள். குழந்தைகள் படிக்கக்கூடிய சமூக அறிவியல் புக்குகளாக இருக்கலாம், அல்லது வரலாற்று புக்குகளாக இருக்கலாம், ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காவிகள் இந்தியாவிற்குள் இந்த வருடம் நுழைந்தார்கள் என்று எழுதுவார்கள். ஆனால் முஸ்லிம்களை பற்றி அதே புத்தகத்தில் அடுத்த பாடத்தில் முஸ்லிம்களை எப்படி எழுதுவார்கள் தெரியுமா? முஸ்லிம்களினுடைய படையெடுப்பு இந்த வருடம். நான் கேட்கிறேன், இஸ்லாம் படையெடுப்பின் மூலமாக இந்தியாவிற்குள் வந்ததை விட இஸ்லாம் படையெடுப்பதற்கு முன்னாடியே ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்திலேயே இஸ்லாம் இந்துஸ்தானிற்கு நுழைந்து விட்டது? அது ஒரு தனி வரலாறு. இப்பொழுது இந்தியாவிற்குள் முஸ்லிம்கள் வருகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களினுடைய கரத்தில் ஆட்சியை கொடுக்கிறான். ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது திப்புவும் எனது சிராஜி தௌலாவும் எனது ஹைதரும் எனது பேகமும் இப்பொழுது பார்க்கிறார்கள், இந்துத்துவாக்கள் ஆரியர்கள் உள்ளே நுழைந்தவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? முதலில் இந்த ஆரியர்கள் இந்துஸ்தானிற்குள் இந்து நாட்டிற்கு நுழைவதற்கு முன்னால் அத்தனை நபர்களுமே திராவிடர்களாக, அத்தனை நபர்களுமே ஒரு சிறந்த மதிப்புடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எந்த இடத்திலெல்லாம் இந்த ஆரியர்கள் உள்ளே நுழைவார்களோ அந்த இடங்களிலெல்லாம் தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யூதர்களினுடைய சிந்தனையும் அதுதான். எந்த நாட்டில் அவர்களை நீங்கள் அடைக்கலமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த நாட்டில் நான் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நாட்டு மக்களை எல்லாம் அவர்கள் அப்படி அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஆரியர்கள் கிமுவில் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்த ஆரியர்கள் பார்க்கிறார்கள், பல மனிதர்கள் வாழ்ந்தாலும் பல மதங்கள் இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாம் ஒரே ஒற்றுமையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாடோடிகளாக வந்த நமக்கு இந்தியாவில் இடம் தேவை என்று சொன்னால், நாடோடிகளாக நாம் வந்த நமக்கு இவர்களினுடைய ஆட்சி அதிகாரம் நமக்கு தேவை என்று சொன்னால், இப்பொழுது இந்த நாட்டு மக்களை துண்டு துண்டாக பிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பொழுது அவர்கள் வேதம் என்ற பெயரில் இப்பொழுது ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் இப்பொழுது மனிதர்களை அப்படியே பிரிக்கிறார்கள். இஸ்லாம் சொல்கிறது, யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா, மனித சமூகமே உங்கள் அனைவரையும் மொழியால் நீ வேறுபட்டாலும் சரி, மதத்தால் நீ வேறுபட்டாலும் சரி,
நாட்டு எல்லையால் நீ தூரமாக இருந்தாலும் சரி, நிறத்தால் நீ வேறுபட்டாலும் சரி, அத்தனை நபரும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவர்கள் என்ற கொள்கையை இஸ்லாம் இந்த உலகத்தில் பேசியது. ஆனால் இன்றைக்கு மேலே இருக்கக்கூடிய காவிகளும் அந்த காவிகளை இந்த உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய பாவிகளும் இந்திய வரலாற்றை எப்படி இந்திய மக்களை பிரித்தார்களேயானால் இந்திய சுதந்திரம் இங்கிருந்து பார்க்கப்பட வேண்டும், முஸ்லிம்களினுடைய தியாகம் உணரப்பட வேண்டுமேயானால் முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு அருளா அல்லது சாபமா? இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள், திப்பு இந்த நாட்டினுடைய சாபம், ஹைதர் இந்த நாட்டினுடைய சாபம் என்றெல்லாம் பேசுகிறீர்களே. நாங்கள் இல்லாவிட்டால் மனிதன் என்ற அந்தஸ்து கூட இந்த உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் நிலைநாட்டியிருக்க முடியாது. ஆரியர்கள் மனு தர்மம் என்ற பெயரில் இப்பொழுது மனிதர்கள் எல்லாம் பிரம்மாவினுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், பிரம்மாவினுடைய கழுத்திலிருந்து பிறந்தவன் இன்ன குலத்தை சார்ந்தவன், அவனுடைய இடுப்பிலிருந்து பிறந்தவன் இன்ன இனத்தை சார்ந்தவன். இறுதியாக கடைசியாக ஒரு கூட்டத்தை கீழ் ஜாதி மக்கள், அவன் பிரம்மாவினுடைய எந்த இடத்திலிருந்தும் பிறக்காதவன். ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது தொழிலையும் இவர்களே தீர்மானிக்கிறார்கள். பிரம்மாவினுடைய கழுத்திலிருந்து பிறந்த அந்த பிராமணர்கள் தான் கடவுளை நெருங்கக்கூடியவர்கள். கடவுளை நெருங்க வேண்டுமா? அவர்களால் மட்டும்தான் நெருங்க முடியும். மந்திரம் வேதத்தை ஓத வேண்டுமா? குர்ஆன் பேசுகிறது, அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன். மனித சமூகமே, இந்த குர்ஆனை நீ ஆராய்ச்சி செய்ய மாட்டாயா? ஆனால் இந்த ஆரிய பார்ப்பனர்கள், இந்தியாவினுடைய எதிரிகள் இன்றைக்கு தேச துரோக தேசத்தை குத்தகைக்கு எடுத்ததை போன்று வாழாடக்கூடிய இந்த காவிகள் எவ்வாறு வரலாற்றை எழுதினார்களேயானால், இந்தியாவை பிரித்தார்களேயானால், இப்பொழுது ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை ஏற்படுத்துகிறார்கள். பிராமணன் என்று சொன்னால் இந்த வேலையை தான் செய்ய வேண்டும், இந்த இனத்தை சார்ந்தவன் இந்த வேலையை தான் செய்ய வேண்டும், இந்த பிரம்மாவினுடைய காலில் இருந்து பிறந்தவன் இந்த வேலையை தான் செய்ய வேண்டும். இறுதியாக ஒரு வார்த்தை எழுதுவார்கள், எந்த சூழ்நிலையிலும் யாரும் தனது தொழிலை விட்டுவிட்டு மேலுள்ள தொழிலை செய்ய முடியாது. எவ்வாறு? கீழ் ஜாதியை சார்ந்தவன் எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை படிக்க முடியாது, கீழ் ஜாதியை சார்ந்தவன் எந்த சூழ்நிலையிலும் அரசை ஆள முடியாது என்ற திட்டத்தின் அடிப்படையில் திராவிடர்களாக இந்தியாவை அலங்கரித்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை எல்லாம் இப்பொழுது துண்டு துண்டாக வேதத்தின் பெயரால், வேதத்தின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால் இப்பொழுது இந்த ஆரியர்கள் பிரிக்க ஆரம்பிக்குகிறார்கள். இது எந்த அளவிற்கு மேலோங்கியது என்று சொன்னால், இந்த பிரிவினை கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சென்ற மாதம் வந்த கட்டுரை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சென்ற மாதம் வந்த கட்டுரை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவில் எந்த அளவுக்கு இந்த மதத்தினுடைய, இந்த ஆரியர்களினுடைய கொடுமை மேலோங்கி இருந்தது என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் பாம் அதாவது பிராமணர்கள் மாத்திரமே, உயர்ந்த ஜாதி பெண்கள் மாத்திரமே அவர்களினுடைய மார்பகங்களை மூட வேண்டும், அவர்களினுடைய மேலாடையை அணிய வேண்டும். அதற்கு கீழே கீழ் ஜாதி பெண்களாக இருந்தால் அவர்கள் எந்த விதத்திலும் மேலாடை அணியக்கூடாது. அதையும் தாண்டி அவர்களினுடைய மார்பகங்களுக்கு என்று அல்லாஹு அக்பர், இதை விடவுமா? இதை சுத்தப்படுத்தியது யார்? வரலாற்றை படித்து பாருங்கள். திப்பு சுல்தான் என்ற ஒரு வீரன் உருவாகாவிட்டால் இன்றைக்கு மேலாடை அணியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்தியாவில் உருவாக்கியது திப்பு சுல்தான் மாத்திரம்தான். எப்படி எழுதி எப்படி உருவானது என்று சொன்னால், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேசுகிறது, மார்பகத்திற்கென்று வரியை விதிப்பார்கள். மேல் கீழே கீழ் ஜாதி பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு கலெக்டர்கள் ஒவ்வொரு வீட்டினுடைய திண்ணையிலும் போய் அமர வேண்டும். ஒவ்வொரு பெண்ணினுடைய மார்பகத்தை, இது சத்தியம், இந்திய வரலாற்றில் இது தொடர்ந்தது, இஸ்லாமிய மன்னர்கள் இதை தடுக்காதவரை. இந்த அளவுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறது. நன்கிலி என்று சொல்லக்கூடிய கேரளாவில் ஒரு பெண்மணி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா தரக்கூடிய தகவல். இந்த பெண்மணியினுடைய அர்த்தம் என்ன? நன்கிலி என்று சொன்னால் மிக அழகானவன் என்ற ஒரு அர்த்தம். அன்றைக்கு மணபாரினுடைய அந்த சூழ்நிலை, பெண்களுக்கு மார்பக வரியை இந்த பிராமண ஆரியர்கள் விதித்திருந்தார்கள். இப்பொழுது இந்த நன்கலி என்று சொல்லக்கூடிய இந்த கீழ்ஜாதி பெண்மணி பல முறை போராடுகிறாள், எந்த சூழ்நிலையிலும் எனது மார்பகத்திற்கு உண்டான வரியை நான் கெட்ட மாட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எந்த அளவிற்கு அவர்களினுடைய மார்பக வளர்ச்சி இருக்குமோ அந்த அளவிற்கு வரிகள் கூடிக்கொண்டே செல்லுமாம். இப்பொழுது ஒரு கட்டத்தில்
நாடும் நாட்டு சட்டமும் அந்த மலபாரினுடைய ஆட்சியாளன் மிகவும் கடுமையாக நடந்து கொள்கிறான். அவனுடைய வீட்டிற்கு கலெக்டர் வருகிறார். அன்றைய தினத்தினுடைய கலெக்டர், இப்பொழுது அந்த நன்கலி இடத்தில் உன்னுடைய மார்பகத்தில் குறித்தான வரியை நீ தர வேண்டும் என்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்படி இந்த கட்டுரையை பதிவு செய்கிறது. போன மாதம் ஏழாம் மாதத்தில் வந்த செய்தி. இப்பொழுது அந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் ஒரு வாழை மரத்தினுடைய இலையை பிடுங்கி அப்படி தனது இரண்டு மார்பகங்களையும் வெட்டி அந்த கலெக்டருக்கு முன்னால் வைக்குகிறார். இது போதுமா அல்லது இதை விடவுமா கொடுமை எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி அந்த பெண்மணி அந்த இடத்திலேயே செத்துவிட்டால் அந்த இடத்தில் அவளுக்கு ஒரு நினைவு இடம் கெட்டப்பட்டிருக்கிறது. அந்த நினைவிடம் இன்றைக்கும் நீங்கள் கேரளாவிற்கு சென்றால் பார்த்துக் கொள்ளலாம். இந்த அளவிற்கு கொடுமைகள் விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் திப்பு சுல்தான் உருவாகிறார். இந்த அளவிற்கு இதையும் தாண்டி நாகர்கோயிலில் நீங்கள் எல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் தாலாக்குடி, இப்பொழுதும் நீங்கள் நாகர்கோயிலுக்கு செல்லும் பொழுது தாலாக்குடி என்ற ஒரு இடத்தை கேள்விப்படலாம். இந்த தாலாக்குடியினுடைய சட்டம் என்ன தெரியுமா? அந்த நாட்டினுடைய பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் மேலாடை அணியக்கூடாது, கீழ் ஜாதியாக இருந்தால். ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு பெண்மணி சாம்பார் என்று சொல்லக்கூடிய ஜாதியை சார்ந்த ஒரு பெண்மணி இப்பொழுது அந்த மேலாடை அணிய ஆரம்பித்து விடுகிறாள். கர்ப்பத்தினுடைய அந்த ஏழாம் மாதத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி இப்பொழுது அந்த தாளக்குடியினுடைய நிர்வாகம், அந்த பார்ப்பன நிர்வாகம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பெண்மணியை கைது செய்து அவர்கள் ஆடையை கலட்டப்பட்டு மாடுகளை எவ்வாறு நாம், அதாவது மாடுகளை கலப்பையில் ஏற்படுத்தி விவசாயம் செய்வோமோ, இந்த பெண்மணிக்கு அந்த சட்டம் கொடுக்கப்படுகிறது. நமது நாட்டின் சட்டத்தை மீறி மேலாடை அணிந்ததற்காக வேண்டி இந்த பெண்ணிற்கு நிர்வாணமாக்கப்பட்டு மாடை போன்று கலப்பையில் இவள் விலங்கிடப்பட்டு இவள் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி மேலாடை அணிந்ததற்காக வேண்டியே கலப்பையில் மாட்டப்பட்டு விவசாயத்திலேயே சாகடிக்கப்பட்டார். இன்னும் அதே போன்று நீங்கள் நாகர்கோயிலுக்கு செல்வீர்களே, ஆனால் அந்த நாகர்கோயிலுடைய மத்த ஒரு கிராமத்தினுடைய பெயர் தாலியறுத்தான் சந்தை. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நாகர்கோயிலுடைய வரலாற்றில், இன்றைக்கும் பார்க்கலாம். முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு கொடுத்த குடைகளை படிக்க வேண்டுமேயானால், இந்தியா முஸ்லிம்களினுடைய கரத்தில் வருவதற்கு முன்னால் இந்த பார்ப்பனர்களினுடைய ஆட்சியில் எவ்வாறு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது என்பதை உணர்ந்து கொண்டால்தான் முஸ்லிம்களினுடைய குடையை உணர்ந்து கொள்ள முடியும். தாலியறுத்தான் சந்தை. இந்த சந்தையினுடைய விஷயம் என்ன தெரியுமா? திருமணத்திற்கு அன்று மட்டும் அந்த பெண் அந்த தாலியறுத்தான் சந்தை என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஆடை அணிந்து விட்டால், இப்பொழுது தாலியறுத்தான் சந்தையினுடைய நிர்வாகம், பார்ப்பன நிர்வாகம் இப்பொழுது அந்த பெண்ணின் மீது வழக்கு தொடர்ந்து ஒரு கட்டத்தில் அவளை நிர்வாணமாக்கி அப்படி அவளினுடைய மார்பகங்கள் அறுக்கப்பட்டு தாலியறுத்தான் சந்தையில் அப்படி அவள் கொலை செய்யப்படுகிறாள். அந்த ஊருக்கு தாலியறுத்தான் சந்தை என்ற பெயர் வந்ததற்கு காரணமே அந்த பெண்மணி திருமணமான முதல் நாளே தனது தாலியை அறுத்ததற்காக வேண்டித்தான் இந்த பெயரை வைத்திருந்தார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாடுதான் இந்தியா. இன்னும் எமது திப்புவும் எனது ஹைதரும் எனது சிராஜி தௌலாவும் உருவாகுவதற்கு முன்னால் இந்துஸ்தான் இந்த சூழ்நிலையில் இருந்தது என்பதை இந்தியாவினுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் தரக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை 10 அண்ணன் தம்பிகள் திருமணம் முடிப்பார்கள். ஒரு பெண்ணை 10 அண்ணன் தம்பிகள் திருமணம் முடிப்பார்கள். தகப்பன், சகோதரன், தம்பி, மாமன், சிறியப்பா, பெரியப்பா என்று முழு குடும்பமும் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பார்கள். ஒரு பெண்ணோடி முழு குடும்பமும் உறவு கொள்வார்கள். ஏன், 100 வருடத்திற்கு முன்னால் கூட கேரளாவில் இந்த சட்டம் அனுமதியில் இருந்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் யாரை பார்த்து நீங்கள் அந்நியர்கள் என்று பேசுகிறீர்களோ அந்த திப்பு உருவாகிறான். முதல் முதலாக இப்பொழுது அந்த மலபாருக்கு கடிதம் எழுதுகிறார் திப்புவினுடைய அரசர். திப்பு இப்பொழுது கடிதம் எழுதுகிறார், உன்னுடைய நாட்டில் நான் ஒரு காட்சியை பார்க்குகிறேன், மார்பகத்திற்கு வரி வாங்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்குகிறேன். இதை விட ஒரு கேவலம் இருக்குமா? உனது நாட்டு பெண்களில் ஒரு குலத்தார்கள் மேலாடை அணியாமல் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்க்குகிறேன். அவர்கள் வறுமையில் வாழ்ந்தால் அவர்களுக்கு மேலாடை வாங்கி கொடுப்பது உனது சட்டமாக இருக்க வேண்டும், உனது கடமையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மதத்தின் பெயரால் தான் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள், மனு தர்மத்தின் பெயரால், பிராமணரின் பெயரால், மேல் ஜாதி கொடுமையின் பெயரால் இப்படிப்பட்ட அயோக்கியம் நடக்கும் என்று சொன்னால்
அந்த பெண்களினுடைய மார்பகத்தை மூடுவதற்காக வேண்டி உனது நாட்டின் மீது நான் போர் தொடுப்பேன் என்று சொன்னதுடன் இப்பொழுது அந்த சட்டம் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. இந்தியாவிலேயே முளை மார்பகத்தினுடைய அந்த வரி நிப்பாட்டப்பட்டது திப்புவினுடைய அந்த முயற்சியினால். இந்தியாவினுடைய நாகர்கோயில் உட்பட இந்த இடங்களில் எல்லாம் கீழே நாட்டு கீழ் ஜாதி பெண்களும் மேலாடை அணியலாம் என்ற சூழ்நிலையை வகுத்து கொடுத்தது திப்புவினுடைய அரசாங்கமாக இருக்கிறது. இன்னும் திப்பு இப்பொழுது நாடுகளை பிடிக்கும் பொழுது, தமிழகத்தினுடைய சில பகுதிகளை பிடிக்கும் பொழுது, இப்பொழுது திப்பு பார்க்கிறான் ஒரு பெண்மணி பத்து ஆண்களை திருமணம் முடிக்கிறான். இப்பொழுது சட்டம் எழுதுகிறான், நீங்களும் மற்ற பெண்ணை போன்றுதான் வாழ வேண்டும். நீங்களும் மற்ற பெண் எவ்வாறு ஒரு ஆணை திருமணம் முடிப்பானோ அதே போன்றுதான் திருமணம் முடிக்க வேண்டும். அதை தாண்டி யாராவது இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் ஒரு பெண்ணை பத்து ஆண்கள் திருமணம் முடிக்கலாம் என்ற சித்தாந்தத்தை யார் செயல்முறைப்படுத்தினாலும் இதற்கு பிறகு திப்புவினுடைய ஆட்சி அதற்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கும் என்பதாக சட்டத்தை எழுதி கொடுத்தவன் திப்பு சுல்தான். நண்பு சகோதரர்களே, நாங்கள் கேட்கிறோம், இந்தியாவிற்கு மானத்தை பாதுகாத்தது எமது முன்னோர்கள் தான், இந்தியாவிலே ஒழுக்கத்தை சீர்படுத்தியது எமது முன்னோர்கள் தான். இது காலங்கள் மாறுகிறது. ஒரு கட்டத்தில் வெள்ளையர்கள் இந்தியாவை ஆக்கிரமிக்கிறார்கள். இன்றைய பிரச்சனை என்ன? முஸ்லிம்கள் எல்லாம் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தங்களினுடைய இழப்புகளை தாண்டி எந்த அளவிற்கு என்று சொன்னால், முஸ்லிம்களினுடைய தியாகத்தை பற்றி மாற்று மதத்தவர்களில் சில நடுநிலையானவர்கள் எழுதுகிறார்கள். குஸ்வத் சிங் என்று சொல்லக்கூடிய வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் எழுதுகிறார். 1975 ஆண்டு அந்த கட்டுரையில் அவர் எழுதும் பொழுது, உலகத்திலேயே இந்திய வரலாற்றிலேயே தனது விகிதாச்சாரத்தை விட தனது சதவீதத்தை விட இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டிருப்பார்களேயானால் அது முஸ்லிம்கள் மாத்திரம்தான். இந்தியா என்பது, இந்தியாவை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள், இந்தியாவில் நாணய புழக்கத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். எவ்வாறு நீதி செலுத்த வேண்டும் என்று கூட தெரியாமல் அழகான பெண்ணாக இருந்தால் அறையிலே போட்டு கற்பழித்தால் கற்பழித்தவளையே மனைவியாக ஆக்கக்கூடிய கேடுகட்ட சட்டம் இருந்த நாட்டிலெல்லாம் கற்பழித்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நீதியை வகுத்து கொடுத்தது திப்பு சுல்தானினுடைய ஆட்சியாக இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் இந்தியாவினுடைய நீதிமன்றங்களுக்கு சென்றால் எத்தனையோ வழக்குகளை பார்க்கலாம். வக்கீல் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். இந்த வக்கீல் என்ற வார்த்தை என்ன? தமிழக வார்த்தையா, ஆங்கில வார்த்தையா? வக்கீல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அரபினுடைய வார்த்தை. எவ்வாறு நீதிமன்றங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும், எவ்வாறு நீதிமன்றங்களில் வாதாட வேண்டும், வழக்கை வாதாடும் பொழுது எவ்வாறு அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், எவ்வாறு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். நான் சத்தியமிட்டு சொல்வேன், முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள் வராவிட்டால் இந்துஸ்தான் என்ற ஒரு நாட்டையும் நீங்கள் படித்திருக்க முடியாது. முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள் வராவிட்டால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற அந்த ஜாதி வெறியை ஒழித்திருக்க முடியாது. ஏன் முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள் வராவிட்டால் நாணய புழக்கத்தை இந்த மக்கள் கட்டியிருக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் இந்தியாவிற்குள் வராவிட்டால் எவ்வாறு நீதி செலுத்த வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்ந்திருக்க மாட்டார்கள். இதுவெல்லாம் முஸ்லிம் மன்னர்கள் வாழ்ந்த சூழ்நிலை. இப்பொழுது இந்தியாவை ஆக்கிரமிக்கிறார்கள். யார் காலத்தில் வெள்ளையர்கள் ஆக்கிரமித்தார்கள்? நீங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய புத்தகத்தை, தமிழக புத்தகத்தை படித்து பார்த்தால் சிப்பாய் கழகம் தான், வேலூரினுடைய சிப்பாய் கழகம் தான் முதல் சுதந்திர யுத்தம் என்பதாகவெல்லாம் வரலாற்றுகளில் பதிவு செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கிட்டத்தட்ட அது உருவாகுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி முதலில் வெள்ளையனை எதிர்த்த ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாகத்தான் இருந்திருக்கிறான். வெள்ளையனுக்கு எதிராக முதல் ஜிஹாதை பிரகடனப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் தான். வெள்ளையனினுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் தூக்கியறிந்தவர்கள் முஸ்லீம்கள் தான். அதையும் தாண்டி வெள்ளையனின் கையால் கைது செய்யப்பட்டவர்கள் முதலில் முஸ்லீம்கள் தான். அந்த வெள்ளையனின் கையால் சொர்க்கத்தை முத்தமிட்டவர்களில் முதன்மையானவர்கள் முஸ்லீம்கள் தான். சிராஜ் தௌலா கிட்டத்தட்ட இன்றைய பங்களாதேஷ் இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன்னன். இவர்தான் முதலாவதாக ஒரு சிறந்த ஒரு மார்க்கறிஞரும் கூட. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இவரினுடைய பெயரை கூட வரலாற்றில் படிக்க முடியாது. சிராஜ் தௌலா என்ற ஏதாவது ஒரு புத்தகத்தில் படிக்க முடியுமா? வேலூர் சிப்பாய் கழகம் என்பதாகவெல்லாம் பெருமையாக பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில்
இப்பொழுது அதற்கு 51 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுது வெள்ளையர்கள் தங்களினுடைய வியாபார ரீதியாக இப்பொழுது அங்கே வரும்பொழுது இந்த சுராஜி தௌலாதான் முதல் சுதந்திர யுத்தத்தை இந்துஸ்தானில் உருவாக்குகிறார் உருவாக்கினார் என்பதை தாண்டி அதற்காக வேண்டி போராடுகிறார் போராடினார் என்பதை தாண்டி வெள்ளையர்கள் முதல் முதலாக இந்தியாவிற்குள் கால் வைக்கும் பொழுது விரட்டி அடிக்க ஆரம்பிக்கிறார் வெள்ளையர்கள் நம்மை கைது செய்து கெட்டு கெட்டு நம்மை கைது செய்து அடைப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய சிறைச்சாலையை கெட்டுகிறார்கள் அந்த சிறைச்சாலையிலேயே வெள்ளையர்களை போட்டவர் அடைத்து விடுகிறார் அந்த அளவிற்கு முதல் சுதந்திர யுத்தத்தை உருவாக்கியவர் சிராஜி தௌலா என்ற ஒரு இஸ்லாமியராகத்தான் இருக்கிறார் இது மாத்திரமா முஸ்லிம்களினுடைய அந்த தியாகிகளை பற்றி நீங்கள் வரலாற்றில் படித்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு என்ன வெள்ளையனினுடைய காலத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் போராட்டத்தினுடைய ஓரத்தில் நின்று கொண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டான் என்று வெள்ளையனினுடைய காவலர்கள் கைது செய்து அவனை சிறைச்சாலையில் அடைக்கும் பொழுது அந்த நபர் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வயதிலும் மிகப்பெரிய நோயிலும் இன்றைக்கு அவர் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார் எமது இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமரும் எமது இந்தியாவினுடைய இன்றைய ஆட்சியாளர்களினுடைய மிகப்பெரிய ஹீரோவாக இன்றைய ஆட்சியாளர்கள் தேசத்தந்தையாக வர்ணிக்கக்கூடிய அந்த வாஜிபாயினுடைய வரலாற்றை நான் பேசுகிறேன் அவரினுடைய வரலாற்றை படித்ததற்கு பிறகு எனது இஸ்லாமிய சிங்கங்களை சுமந்த எனது தாயினுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்குகிறேன் யாரை பார்த்து இந்தியாவினுடைய தியாகத்தை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கு எதிராக கரம் நீட்டுகிறீர்கள் அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவை உருவாக்கி இந்தியா எங்கள் நாடு என்பது மாத்திரமல்ல இந்தியர்கள் என்பது மாத்திரமல்ல இந்தியாவை உருவாக்கியவர்களை நாங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரன் மட்டுமல்ல அந்த வீட்டின் உரிமையாளரும் நாங்கள் தான் பாருங்கள் வாஜிபாய் அன்றைக்கு சுதந்திர யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை இன்றைக்கும் அந்த கடிதம் இந்தியாவினுடைய மியூசியங்களில் பாதுகாக்கப்படுகிறது ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார் போராட்டம் வெடிக்குகிறது போராளிகளை எல்லாம் வெள்ளையன் காவல்துறையினர்கள் கைது செய்கிறார்கள் நம்மாலும் வெள்ளையா இருக்கிறதுனால இவனையும் உள்ள தூக்கி போட்டாங்க இந்த ஆணையும் உள்ள அடைச்ச உடனே இப்பொழுது வெள்ளையர்கள் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க என்னப்பா எங்களுக்கு எதிராக நீ கிளர்ச்சி பண்ணுகிறாயா இப்பொழுது எனது நாட்டினுடைய முன்னாள் பிரதமரும் இந்நாள் தியாகியும் இன்றைக்கு தேசத்தந்தையினுடைய குத்தகைக்காரர்கள் புகழக்கூடிய அந்த வாஜிபாயினுடைய சரித்திரத்தை பாருங்கள் இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வெள்ளையர்களினுடைய காலை பிடித்து அழிகிறார் நான் வேண்டுமையானால் உங்களுக்கு கடிதம் எழுதி தருகிறேன் இந்த பாவிகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் வேண்டுமென்றே அங்கு கலந்து கொள்ளவும் இல்லை நான் ஓரமாக நின்றேன் இதற்கு பிறகு எந்த சூழ்நிலையிலும் சுதந்திர யுத்தம் சுதந்திர போராட்டம் என்ற வார்த்தையை கூட எனது நாவுகளால் நான் முடிய மாட்டேன் என்பதாக உயிருக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கோழைத்தனமாக கடிதம் எழுதி கையெழுத்து போட்டு இந்தியாவினுடைய எதிரியாக இந்திய சுதந்திரத்திற்கு எதிரியாக இப்பொழுது அவர் வெளியே வந்து விட்டார் முகமது அலியினுடைய தாய் இந்தியாவில் இந்த தாய்க்கு பி அம்மா என்று சொல்லப்படும் முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு கொடுத்த கொடைகளை பாருங்கள் பி அம்மா என்று இவர்களை செல்லமாக அழைக்கப்படும் அப்பாடி பேகம் என்றும் இவர்களுக்கு பெயர் சொல்லப்படும் 1921 ஆம் ஆண்டு பிரிட்டிஷினுடைய அரசாங்கத்தால் இவர்கள் சுமந்த முகமது அலி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறந்த ஒரு மார்க்கறிஞரும் வரலாற்று ஆசிரியரும் மிகப்பெரிய சுதந்திர தியாகியுமான முகமது அலி கைது செய்யப்படுகிறார் ஒரு சில ஆண்டுகள் அவர் ஜெயிலில் இருக்கிறார் இப்பொழுது இந்திய அந்த பிரிட்டிஷினுடைய அரசாங்கம் நன்னடத்தையின் காரணமாக முகமது அலியை விடுதலை செய்கிறார்கள் இப்பொழுது இந்த தகவல் வயிற்றில் சுமந்த அந்த தாய்க்கு தெரிகிறது உனது மகனை பிரிட்டிஷ் காவலாளிகள் நீ இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்டதினால் பிரிட்டிஷாரை எதிர்த்ததினால் உன்னை கைது உனது மகனை கைது செய்தார்கள் பல வருடங்கள் சிறைச்சாலையில் வாழ்ந்ததற்கு பிறகு உனது வளர்ப்பின் நன்னடத்தையால் உனது மகனினுடைய ஒழுக்கத்தால் இப்பொழுது உனது மகன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் விடுதலையாக போகிறான் என்ற செய்தியை பி அம்மா என்று சொல்லக்கூடிய முகமது அலியினுடைய தாய்க்கு இப்பொழுது வயதான காலத்தில் சொல்லப்படுகிறது இப்பொழுது அந்த தாய் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா எனது மகன் வெறும் சாதாரண மனிதன் அல்ல இஸ்லாத்திற்காக வேண்டியே அவனை நான் சுமந்திருக்கிறேன் ஒரு கால் வெள்ளையனினுடைய காலை பிடித்து நக்கி பிழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் வெள்ளையர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வர நினைத்தால் எனது கரத்தாலையை அவனுடைய கழுத்தை எரித்து நான் கொன்று விடுவேன் வாழ்ந்தால்
வீரமாக வாழ வேண்டும். மரணித்தால் எனது மகன் இந்தியாவுக்காக வேண்டி போராடினான் என்று சொன்னால் அந்த போராட்டம் உண்மையாக இருக்குமேயானால் எந்த சூழ்நிலையிலும் அவன் வெள்ளையிடத்தில் மன்னிப்பு கேட்கவே கூடாது. மரணிக்கட்டும் அந்த சிறைச்சாலையிலேயே. ஒரு கால் அவன் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தால் அவன் கழுத்தை நானே அறுத்து கொலை செய்வேன். அல்லாஹ் அக்பர். யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? யாரினுடைய தேசப்பற்றை விலைக்கு பேசுகிறீர்கள்? யாரை பார்த்து கை நீட்டுகிறீர்கள்? யாரை பார்த்து அந்நிய கொள்கை உடையவர்கள் என்று விமர்சிக்கிறீர்கள்? அடே, வாழ நினைப்பதற்காக வேண்டி பெத்தெடுத்த மகனையே, இந்திய சுதந்திரத்திற்கு எதிராக நீ நின்றால் எனது கழுத்தால் உனது கழுத்தை வெட்டுவேன் என்பதாக அதே முகமது அலிதான். லண்டனில் 1930 இப்பொழுது லண்டனினுடைய இப்பொழுது ஒரு பெரிய ஒரு மாநாடு வெள்ளையர்களால் கூட்டப்படுகிறது. எமது தேசம் இந்தியா முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு கொடுத்த கொடைகளை பாருங்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில் இப்பொழுது முகமது அலியும் அழைத்து செல்லப்படுகிறார் காந்தியின் சார்பாக. வயது முதிர்ந்த அந்த நிலையில் தள்ளாடக்கூடிய அந்த காலத்தில் இப்பொழுது அந்த மாநாட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்தியாவின் சார்பாக பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் 1930 லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பதற்காக வேண்டி காந்தியுடன் அப்பொழுது முகமது அலியும் செல்கிறார். இப்பொழுது அந்த லண்டனில் உட்கார்ந்திருக்கிறார். 5 மாத்திரம் முகமது அலி பேசலாம் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. இப்பொழுது முகமது அலி எழுந்திருக்கிறார். 2 தனது நாட்டினுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார். இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார், இந்த இடத்தை விட்டு நான் எழுந்து செல்ல வேண்டுமேயானால் இந்திய சுதந்திரத்தை எனது கரத்தில் கொடுத்தால் நான் இந்தியாவிற்கு நுழைவேன். அப்படி இல்லாவிட்டால் இந்திய சுதந்திரத்தை நீங்கள் தர மறுப்பீர்களேயானால் நான் செத்து போனால் கூட எனது நாட்டில் நீங்கள் அடக்கம் செய்யாதீர்கள். உனக்கு கீழாக அடிமையினுடைய நாட்டில் எனது உயிர் அடக்கம் செய்யப்படக்கூடாது. நான் செத்து போனால் உனது நாட்டிலேயே என்னை அடக்கம் செய்துவிடு. எனது உயிர் கூட ஆம் உலகத்தையே கையில் கொண்டு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்களினுடைய நாட்டிலேயே ஒரு சுதந்திரவாதி மரணிக்கப்பட்டால் அவர்கள் நாட்டினுடைய ஒரு சிறிய நிலத்தை இவன் எடுத்துக்கொண்டான் என்ற பெயராவது எனக்கு கிடைக்கட்டும் என்பதாக ஒரு கட்டத்தில் பேசுகிறார். இறுதியாக அந்த பேச்சு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே வெளிநாட்டிலேயே மரணிக்கிறார். இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு கோஷம் உருவாகிறது. இந்தியாவினுடைய அத்தனை மக்களும் ஜாதி மத பேதம் என்று எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள். முகமது அலியினுடைய உடல் வந்தே ஆக வேண்டும் என்பதாக. ஆனால் முகமது அலியினுடைய ஆசை, சுதந்திரம் தந்தால் எனது உடல் அங்கே செல்லட்டும், உனது நீ அடிமைப்படுத்தக்கூடிய நாட்டில் அது நான் பிறந்த நாடாக இருந்தாலும் நீ அடிமைப்படுத்தக்கூடிய நாட்டில் எனது உயிர் வாழக்கூடாது. இப்பொழுது 22 நாடுகள் அவரினுடைய உயிருக்காக வேண்டி போட்டி போடுகிறார்கள். இறுதியாக ஹிலாபத்தினுடைய மீள் வருகைக்காக வேண்டி அந்த முகமது அலி முயற்சி செய்ததினால் பலஸ்தீனினுடைய அதிகாரிகள், பலஸ்தீனினுடைய மார்க் அறிஞர்கள் முகமது அலியினுடைய ஜனாசாவை நாங்கள் இஸ்லாத்தினுடைய 3 புனிதஸ்தலமான மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நாங்கள் அடக்கம் செய்கிறோம் என்பதாக பேசி இறுதியாக இன்றைக்கும் நீங்கள் சென்றீர்களேயானால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இந்துஸ்தானில் பிறந்து லண்டனில் மரணித்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அடைக்கலமான முகமது அலி என்பதாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரை பார்த்து பேசுகிறீர்கள்? எங்களினுடைய ஜனாசாக்கள் கூட சுதந்திரமாக அடக்கப்பட வேண்டும். அடிமையினுடைய விலங்குகளை காரணம் நாங்கள் அழைக்கப்படும் பொழுதே இபாதல்லா, அல்லாஹுவின் அடிமைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் அடிமையாக நாங்கள் வாழ மாட்டோம் என்றுதான் எங்களை எங்கள் இஸ்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இது ஆண்களினுடைய தியாகங்கள், பெண்களினுடைய தியாகங்களை முகமது அலியினுடைய தாயிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். சிறுவன் எமது வாழ்க்கையில் எங்காவது இந்திய சுதந்திரத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சிறுவன் இப்பொழுது இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பேசுகிறான். பேசியதற்கு பிறகு வெள்ளையினுடைய காவல் ராணுவம் கைது செய்கிறது. 11 ஆன ஒரு சிறுவன், இப்பொழுது அவனை இந்திய சுதந்திரம், அவனுடைய பெயர் இப்பொழுது நீதிபதி என்ன, இப்பொழுது வெள்ளையினுடைய காவலாளிகள் எல்லாம் முகம்மது என்பதாக அவருக்கு பெயர் சொல்லப்படும், ஹைர் முகம்மது என்பதாக. 11 அந்த சிறுவனை இப்பொழுது கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரத்தை பற்றி இவன் பேசியதற்காக வேண்டி, இந்திய சுதந்திரத்திற்கு ஆள் சேர்த்ததற்காக வேண்டி வெள்ளையர்கள் இப்பொழுது கைது செய்து நீதிமன்றத்தில் நிப்பாட்டுகிறார்கள். நீதிபதி கேட்கிறார், உனது பெயர் என்ன? தனது பெயரை மறைத்து சொல்கிறான், ஆசாத் என்பதாக சொல்கிறான். ஆசாத் என்று சொன்னால் விடுதலையை விரும்புபவன் என்று அர்த்தம். இப்பொழுது அந்த நீதிபதிக்கு சொல்கிறான், எனது பெயர் விடுதலை, விடுதலையை நேசிப்பவனாக இருக்கிறேன். நாங்கள் சுமந்த எனது
தாய் சுமந்த வீரர்களை பாருங்கள். வாஜிபாயை போன்று வளர்ந்ததற்கு பிறகு லெட்டரை எழுதி கொடுத்து உயிர்ப்பிச்சை கேட்கக்கூடிய சமூகம் நாங்கள் அல்ல. சுமக்கும் பொழுது வீரத்தோடி சுமந்தவர்கள் நாங்கள் எல்லாம். இப்பொழுது அந்த நீதிபதி கேட்கிறார், நீ எதற்காக, நீ உன்னுடைய தந்தையினுடைய பெயர் என்ன? எனது தந்தையினுடைய பெயர் இஸ்லாம். உனது ஜாதி என்ன? நீ எந்த குலத்தை சார்ந்தவன்? எனது ஜாதி ஒத்துழையாமை என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபடுவதுதான். இப்பொழுது தொடர்ச்சியாக பேசும் பொழுது நீதிபதி சொல்கிறார், நீ மன்னிப்பு கேட்கலாம், ஏதோ நீ சிறுவனாக இருக்கிறாய், முதலில் இந்த புரட்சியாளர்களை விட்டு நீ நீங்கிக் கொள், ஏதோ படிப்பதற்கு நீ முயற்சி செய்தால் நாங்கள் உதவி செய்கிறோம் என்பதாக. இப்பொழுது அந்த சிறுவன் கேட்கிறார், நான் இதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறு செய்தவர்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபடுகிறேன், அது தவறு என்று சொன்னால் எனக்கு நீங்கள் தூக்கு கயிற்றை முத்தமாக கொடுக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் இந்த கொள்கையில் இருந்து மாற மாட்டேன். 11 வயது மாற முகமது ஹைர் என்று சொல்லக்கூடிய சிறுவன் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். இப்படி வரலாறுகளை பார்க்கலாம். இறுதியாக ஒரே ஒரு கூட்டத்தை நினைவுபடுத்தாமல், இன்றைக்கு இந்தியாவில் ஆலிம்கள் எல்லாம் ஏதோ மதத்தை பரப்புபவர்கள், தீவிரவாதத்தை விதைப்பவர்கள், மதரசாக்கள் எல்லாம் தீவிரவாதத்தினுடைய கேடயம், மதரசாக்கள் எல்லாம் தீவிரவாதத்தினுடைய பயிற்சி பட்டறைகள் என்பதாக இன்றைக்கு முழங்கப்படுகிறதே. நான் சொல்கிறேன், இவரும் வேதங்களை மட்டுமே தூக்கிய கைகள் எல்லாம் காலல்லா கால ரசூலுல்லா, காலையில் எழுந்ததிலிருந்து தனது வயது 7 வயதிலிருந்து 70 வயது வரை இரண்டே இரண்டு வார்த்தைகள் தான் அவர்கள் நாவுகளில், காலல்லா கால ரசூலல்லா, அல்லாஹ் சொன்னான், அல்லாவின் தூதர் சொன்னார் என்றே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆலிம்கள் எல்லாம் இந்த வெள்ளையர்கள் உள்ளே வர ஆரம்பித்தவுடன் வேதங்களை மட்டுமே தூக்கி அந்த பூக்களான கைகள் எல்லாம் தங்களினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி இப்பொழுது ஆயுதங்களையும் தாண்டி இப்பொழுது மிகப்பெரிய யுத்தகலத்தை உருவாக்கினார்கள் என்பதை தாண்டி எங்களினுடைய தேச பற்றை, எங்களினுடைய தியாகத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு இடம் போதும். உலகத்தில் எந்த ஒரு மத வழிபாட்டு தலைவர்களாவது, எந்த ஒரு பூசாரிகளாவது, எந்த ஒரு ஃபாதரிமார்களாவது, அல்லது எந்த ஒரு மதத்தை பரப்புபவர்களாவது சுதந்திர யுத்தத்தை பேசி இருக்கிறார்களா, சுதந்திர யுத்தத்திற்காக வேண்டி செத்திருக்கிறார்களா, அல்லது மத வழிபாட்டு தலங்கள், எந்த ஒரு மத வழிபாட்டு தலமாவது சுதந்திர யுத்தத்தை பற்றி பேசுவதற்கும் சுதந்திரத்திற்கு ஆள் சேர்க்கக்கூடிய ராணுவ தளமாக இயங்கி இருக்கிறதா? ஆனால் அத்தனை பள்ளிவாசலினுடைய வெள்ளிக்கிழமை ஜும்மா உரைகளும் அன்றைய காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? வெள்ளையனுக்கு எதிராக ஒன்று கூட வேண்டும். இந்தியாவில் சில மஸ்ஜிதுகளுக்கு கூன் மஸ்ஜித் என்று பெயர் வைத்திருப்பார்கள். திருச்சியில் அப்படி ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, டெல்லியில் அப்படி ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் அப்படி ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. பள்ளியினுடைய பெயரே கூன் மஸ்ஜித் தான். கூன் என்றால் உறுதி என்ன தெரியுமா? இரத்தம் என்று பெயர். இரத்தம் சொட்டிய மஸ்ஜித். இதனுடைய வரலாறு என்ன தெரியுமா? திருச்சியில் கூட இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களில் வேதங்களை தூக்கி அந்த பொன்னான கைகள் எல்லாம் காலல்லா கால ரசூலுல்லா என்ற இரண்டு வார்த்தைகளை மட்டுமே தனது வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழ்க்கையை அளித்த அந்த மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் இப்பொழுது வெள்ளையனுக்கு எதிராக ஜும்மா பிரசங்கங்களை எல்லாம் போராட்ட தளமாக உருவாக்குகிறார்கள். வெள்ளையர்கள் இப்பொழுது உள்ளே வருகிறார்கள், பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இமாமை அந்த இடத்திலேயே சுட்டு வீழ்த்துகிறார்கள். எந்த பள்ளியில் எல்லாம் இமாம்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்களோ அந்த பள்ளிக்கெல்லாம் கூன் மஸ்ஜித் என்பதாக இந்துஸ்தான் பெயர் வைத்திருக்கிறது. இப்படி வரலாற்றை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அன்பு சகோதரர்களே, இந்தியாவிற்கு முஸ்லிம்கள் கொடுத்த குடை என்று பேசினால் பேசி முடிக்க முடியாத வரலாறுகள். இறுதியாக இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு 1947 1949 எங்களினுடைய இறையில்லமான பாபரி மஸ்ஜிதில் நீங்கள் சிலையை வைத்ததற்கு பிறகும் இந்த உம்மத்து பொறுமையாக நீதிமன்றத்தை நாடியதே, அது தேவை, அது அதுவிடவுமா ஒரு ஆதாரம் வேண்டும். இந்திய முஸ்லீம்கள் இந்தியாவிற்கு கொடுத்த கொடைகளை, ஒரு கட்டத்தில் எங்களினுடைய சொத்துக்கள் எல்லாம் வடையை பிச்சி பங்கு வைப்பவனை போன்று கட்ட பஞ்சாயத்தில் பங்கு வைத்தீர்களே, அப்பொழுதும் பொறுமை காத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்குகிறோமே, இதை விடவுமா இந்திய முஸ்லீம்களினுடைய கொடையை உணர்ந்து கொள்ள வேண்டும். 1992 முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்க அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லா என்று முழங்கிய எங்களினுடைய இறையில்லங்கள் எல்லாம் கோடாரிகளாலும், எங்களினுடைய இறையில்லங்கள் எல்லாம்
புல்டோசர்களாலும் இடிக்கப்பட்ட பொழுதும் கூட இந்தியா எங்களினுடைய நாடு என்று இப்பொழுதும் முழங்குகிறோமே. இதைவிடவுமா முஸ்லிம்களினுடைய அருளை முஸ்லிம்களினுடைய குடையை உணர வேண்டும். இந்தியாவினுடைய சச்சார் கமிட்டி அறிக்கை தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? 2011 மற்றொரு தகவல் தருகிறது. இந்தியாவிலேயே அதிக பிச்சைக்காரர்கள் வாழக்கூடிய மதம் இஸ்லாமிய மதம் என்று பேசுகிறார்களே. இந்தியாவிலேயே அதிக உரிமைகள் மறுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்று பேசுகிறார்களே. இந்தியாவிலேயே டாக்டர் பினாக்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறார், இந்தியா முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் 381,000 கைதிகள், அவர்களிலே 264,000 விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள். ஒரு மதத்திலேயே அதிக கைதிகள் விசாரணை கைதிகளாக இருக்கிறார்களே, ஆனால் அது இஸ்லாமிய மதத்தில் தான். கிட்டத்தட்ட 21% முஸ்லிம்கள் இப்பொழுது விசாரணை கைதியாகவே எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் நீதிமன்றங்களிலே 10 வருடங்கள், 15 வருடங்கள், 18 வருடங்கள் என்பதாக போலியான குற்றச்சாட்டில் மனைவியை விட்டுவிட்டு பெற்றெடுத்த பிள்ளையை விட்டுவிட்டு சிறைச்சாலையில் அடிமையாக வாழ்கிறார்களே. அப்பொழுதும் முழங்குகிறோம், இந்துஸ்தான் எங்களினுடைய தேசம் என்பதாக, இந்தியா எங்களின் தேசம் என்று முழங்குகிறோமே. இதைவிடவுமா முஸ்லிம்களினுடைய குடையை உணர வேண்டும். அதே போன்ற அப்சல் குரு என்று சொல்லக்கூடிய எமது சகோதரன் காஷ்மீரில் பிறந்ததற்காக வேண்டி எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. நீதிபதியினுடைய தீர்ப்பு முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு கொடுத்த குடையை பாருங்கள், அப்சல் குருவை குடையாக கொடுத்திருக்கிறோம், யாக்கூப் மேமனை குடையாக கொடுத்திருக்கிறோம், பாபரி மஸ்ஜிதை குடையாக கொடுத்திருக்கிறோம். 21% முஸ்லிம்களை குடையாக விசாரணை கைதியாக நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். 92% முஸ்லிம்கள் வறுமை கோட்டுக்கு கீழாக வாழ்கிறார்கள் என்பதாக சச்சார் கமிட்டி சொல்கிறது. இந்தியாவினுடைய நீதியை பாருங்கள், அப்சல் குரு இந்தியாவினுடைய நீதிமன்றம் இவன் தவறு செய்யவில்லை, இந்திய மக்களினுடைய மனசாட்சிக்காக வேண்டி இந்திய மக்கள் விரும்புகிறார்கள், ஆதலால் சாகடிக்குகிறோம் என்று நீங்கள் அநியாயமாக சாகடித்த பொழுது கூட இந்துஸ்தான் எங்களின் தேசம் என்று முழங்குகிறோமே. இதைவிடவுமா முஸ்லிம்களினுடைய குடையை உணர வேண்டும். யாக்கூப் மேமன் எனக்கும் மும்பையின் குண்டுவெடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிரூபிப்பதற்காக வேண்டி, நான் நல்லவன் என்று பேசுவதற்காக வேண்டி வந்த எனது சகோதரனை நீங்கள் கொலை செய்தீர்களே, அப்பொழுதும் அவனுடைய குடும்பம் சொன்னது, அப்பொழுதும் இந்தியா எங்களுக்கு தான், இந்துஸ்தான் நாங்கள் வாழக்கூடிய தேசம். அகலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை, வயது முதிர்ந்தவனை ஆட்டிக்கறியை சாப்பிட்டதற்காக வேண்டி துடிக்க துடிக்க கொலை செய்கிறார்கள் பாவிகளும் காவிகளும். இப்பொழுது அவர் மகனிடத்தில் பேட்டி கேட்கப்படுகிறது, இந்த காட்சியை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு கொடுத்த குடையை பாருங்கள். அப்பொழுது அந்த அகலாக்கினுடைய மகன் சொன்னான், இப்பொழுதும் சொல்கிறேன், இந்துஸ்தான் எங்களினுடைய நாடு, வாழ வேண்டும், இந்தியாவில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பதாக தந்தையை காவிகளும் பாவிகளும் அடிக்கும் பொழுது கூட எனக்கு இந்துஸ்தான் தான் வேண்டும் என்று சொன்னாரே. இதைவிடவுமா முஸ்லிம்களினுடைய குடையை உணர வேண்டும். ஒரு கட்டத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் சொன்னது, பால் தாக்கரே தான் மும்பையினுடைய கலவரத்திற்கு அடிப்படை காரணம் என்று சொன்னது. யாக்கூப் மேமன் எந்த தவறும் செய்யாமல் உண்மையாளன் என்று பேசுவதற்கு வந்தவனை கொலை செய்தார்கள், ஆனால் கலவரத்திற்கு காரணம் என்று இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா சொன்ன பொழுது கூட அப்பொழுதும் அவனை யாரும் கைது செய்யவில்லை. அவன் மரணிக்கிறான், தேச தந்தையை அடக்கம் செய்ததை போன்று அடக்கம் செய்தீர்களே, அப்பொழுதும் நாங்கள் முழிந்தோம், இந்துஸ்தான் தான் எங்களினுடைய நாடு. ஏன் இன்றைக்கும் நீங்கள் முழங்குகிறீர்களே? மாட்டுக்கறியை சாப்பிடுபவர்கள் சகோதரியோடு உறவு கொள்வதற்கு சமம் என்று முழங்கும் பொழுது கூட இந்துஸ்தான் தான் எங்களினுடைய நாடு என்று முழங்குகிறோமே. எங்களை துடிக்க துடிக்க குஜராத்திலும் பீகாரிலும் அறுத்து எரியும் பொழுது கூட எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் இந்துஸ்தானை விட்டு வெளியேற மாட்டோம் என்று நாங்கள் அடம் பிடித்து வாழ்கிறோமே. இதைவிடவுமா ஒரு விஷயத்தை, இதைவிடவுமா ஒரு கொடையை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர்கள்? மீண்டும் நான் சொல்கிறேன், இந்தியாவை உருவாக்கியது முஸ்லிம்கள் தான், இந்திய சுதந்திரத்தை கெட்டமைத்தது முஸ்லிம்கள் தான், இந்தியாவிற்காக வேண்டி சகிதானவர்களில் பெரும்பான்மையானவர்களும் முஸ்லிம்கள் தான். இந்திய சுதந்திரம் இறுதியாக வெள்ளையர்கள் 1947 இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், சுதந்திரத்தை கொடுத்து விடலாம், உங்களிடத்திலிருந்து 3 நபர்களை அனுப்புங்கள் என்று இந்தியாவை சார்ந்த இந்தியாவை பார்த்து வெள்ளையர்கள் கேட்கும் பொழுது, அன்றைக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம் எவ்வாறு தர வேண்டும் என்பதாக
மூன்று நபர்களை இந்தியா உரிமித்த இந்தியா அனுப்பி வைத்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக அபுல் கலாம் ஆசாத், முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, 528 குட்டி ராஜா சமஸ்தானங்கள் சார்பாக பீகார் நவாப், அப்பொழுதும் மூன்று முஸ்லீம்கள் தான் எழுந்து சென்றார்கள். இவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சுதந்திரம் வேண்டும் என்பதை தீர்மானித்தவர்களும் நாங்கள் தான். சுதந்திரத்திற்கு பிறகு மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் அதிக நஷ்டங்களை இழக்கக்கூடியவர்களும் நாங்கள் தான். மீண்டும் சொல்கிறோம், 1000 இழப்புகள் வந்தாலும் நாங்கள் வாழக்கூடிய நாடு மாத்திரமல்ல, அடே நாங்கள் உருவாக்கிய நாடு இந்த நாடு. ஆதலால் சுதந்திர யுத்தத்தை பயிற்சி பெற்று வளர்த்த எங்களால் வெறும் அடிப்பினுடைய கத்தியை அடுப்பாங்கரைக்கு மட்டுமே கற்றி கத்தியை உபயோகப்படுத்திய பெண்கள் இந்திய சுதந்திரம் என்று வந்த பொழுது வாழ் வீசக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக உருவாகி இருக்கக்கூடிய சிறந்த சிங்க மங்கைகளை தான் இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவிற்கு ஒரு சிறந்த வாழ்க்கை வேண்டுமா? அப்பொழுதும் நாங்கள் சொல்வோம், இந்திய முஸ்லிம்களை அணுகாமல் இந்துஸ்தானினுடைய ஒரு சுதந்திரம் மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால் கற்பழிப்புகள், கொலைகள், கொள்ளைகள், லஞ்சங்கள், ஊழல்கள் என்று எதுவெல்லாம் நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எங்களினுடைய இஸ்லாத்தை எடுக்காமல் எதையும் உங்களால் ஒழிக்க முடியாது. மீண்டும் ஒரு சிறந்த ஒரு இந்தியா உருவாக வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் இந்த முஸ்லிம்கள் தான் தேவைப்படுவார்கள். இறுதியாக முகமது அலி காபாவினுடைய திரையை பிடித்து தனது கடைசி காலகட்டத்தில் ஹஜ் செய்யும் பொழுது அந்த திரையை பிடித்து அழுகிறார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மக்காவை விட்டு நான் திரும்பி செல்ல வேண்டும், எனது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். கிடைத்ததால் என்னவோ இன்று வரை இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கை இரவாகவே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு மீண்டும் ஒரு சிறந்த இஸ்லாமிய சுதந்திரத்தை, எனது திப்புவும் ஹைதரும், எனது சிராஜி தௌலாவும், எனது முகமது அலியும் எந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களோ, எனது உலமாக்கள், வேதங்களை தூக்கிய உலமாக்கள், காலல்லா கால ரசூலுல்லா என்று மட்டுமே வாழ்க்கையை அளித்த உலமாக்கள், தாங்கள் வெள்ளையனுக்கு அடிமை என்று தெரிந்த பொழுது பீரங்கிகளுக்கு முன்னால் சாக துணிந்தார்களோ, அவர்கள் எதை நோக்கமாக கொண்டு போராடினார்களோ, அப்படிப்பட்ட சிறந்த இந்தியாவாக உருவாகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் சொல்கிறோம், வெள்ளையன் எங்களினுடைய உணர்வை அடிமைப்படுத்தவில்லை, எங்களினுடைய உடலை மட்டும்தான் அடிமைப்படுத்தினான். அதற்காக வேண்டியே சுதந்திர யுத்தத்தை வழிநடத்தியவர்கள் எங்களினுடைய உணர்வுகளையும் எங்கள் மதத்தினுடைய சின்னங்களையும் எங்கள் ரப்பு ஹலாலாக்கியதை ஹராமாக்க நினைத்தால், எங்கள் மார்க்கம் தடை செய்ததை ஹலாலாக்க நினைத்தால், அல்லது எங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழவிட மாட்டோம் என்று நாங்கள் எங்களுடைய ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதாக நீங்கள் தைரியமாக பேசுவீர்களேயானால், அதற்காக வேண்டி நீங்கள் உருவாகுவீர்களேயானால், ஒன்றை சொல்கிறோம், உடலை அடிமைப்படுத்தியவனுக்கு எதிராக எழுச்சி பெற்ற இந்த சமூகம் உணர்வுகளை அடிமைப்படுத்தினாலும் விடமாட்டோம். இந்திய சுதந்திரம் உருவானதும் இந்த காவிகள் இன்றைக்கு ஆட்சி நடத்தும் பொழுது தலித்துகளும் முஸ்லிம்களும் இன்றைக்கு ஒன்று கூடி இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு சுதந்திர பேச்சை பேசுகிறார்கள். இப்படித்தான் அன்றைக்கும் இவர்கள் வெள்ளையனுடைய அடக்குமுறைக்கு எதிராக முதலில் பேச்சாற்றல் உருவானது, மக்களிடத்தில் விழிப்புணர்வு சென்றது. ஆட்சியில் இருக்கிறோம், ஆதலால் முஸ்லிம்களையும் தலித்துகளையும் ஒடுக்கிவிடலாம், அவர்களினுடைய வரலாற்றை மறைத்து விடலாம் என்பதாக யார் நினைத்தாலும் சரி, மீண்டும் அந்த சுதந்திர யுத்தத்தை சிராஜுத்தீன் தௌலாவை போன்று திப்பு சுல்தானினுடைய பாதையின் மீது, முகமது அலியினுடைய வீரத்தின் மீது, அந்த பேகமினுடைய தாய், பேகமை தாயாக கொண்டு வீரமிக்க சிங்கங்களாக பயணிப்பதற்கு முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவை கேடு கட்டவர்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கவும் மாட்டோம். ஒப்படைப்பதற்காக வேண்டி நாங்கள் சுதந்திரம் வாங்கவும் இல்லை. இந்தியாவிற்கு இழைக்கக்கூடிய ஒவ்வொரு அநீதிகளும் எங்களுக்கு இணைக்கக்கூடிய அநீதிகள் என்பதை இந்தியாவினுடைய யாராக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவிற்குள் இருந்து கொண்டு தேசப்பற்றை பற்றி பேசக்கூடிய காவிகளும் பாவிகளுமாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக சொல்கிறோம், இந்தியா எங்கள் நாடு மாத்திரமல்ல, நாங்கள் உருவாக்கிய தேசம். எங்கள் தேசத்தின் மீது யார் கை வைக்க நினைத்தாலும் நாங்கள் பொங்கி எழத்தான் செய்வோம். மீண்டும் ஒரு சுதந்திர யுத்தத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலத்தையும் மிகப்பெரிய ஆற்றலையும் கொடுக்கத்தான் செய்திருக்கிறான். என்றாலும் இந்தியாவினுடைய இறையாண்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு
இஸ்லாத்துக்கு எதிராக யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ அவர்களினுடைய செயல்களும் இந்தியாவிற்கு சாதகமாக இந்தியாவினுடைய வளர்ச்சியின் பாதையில் பயணிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்ய வேண்டும். அக்குலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ்.